பஜோ நித்ய கோவிந்தா, நித்ய கோவிந்தா. மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர், இப்போது மெடிடேஷன் பண்ணுறப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னேன்ல மாஸ்டர், அது எனக்கு மெடிடேஷன் பண்ணுறப்போ மட்டும்தான் மாஸ்டர் தெரியுது, மற்ற நேரங்களில் எனக்கு தெரியல. அது எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்குமா மாஸ்டர், நமக்கு ஃபீல் ஆகாமல் இருக்குதா, இல்லை அந்த டைமில் மட்டும் ஆக்டிவேட் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது மாஸ்டர். அதுவும் இல்லாமல் வந்து நான் வெஜிடேரியன்லாம் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது மாஸ்டர், அது வந்து என்ன செஞ்சாலுமே ஒரு பச்சை வாசனை அடிக்குது. ஏன் ஈவன் கருவாடு எடுத்து பார்த்தா கூட வந்து அது வந்து ஒரு பச்சை வாசனை அடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு, அதனால் பிடிக்கவே மாட்டேங்குது மாஸ்டர். அப்புறம் மாஸ்டர், எனக்கு இது பெரிய சந்தேகம் மாஸ்டர், அந்த பசப்பின்னா என்ன மாஸ்டர், எனக்கு அது தெரியவே இல்லை. நீங்கள் திட்டுறது தெரிஞ்ச லாங்குவேஜில் என்ன திட்டலாம் இல்லையா, எனக்கு அது எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு அந்த லாங்குவேஜ் எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு பிள்ளைங்க தப்பு பண்ணுறப்போ தகப்பன் கண்டிக்கிறது ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு தான் மாஸ்டர், ஒன்றும் தப்பு இல்லை. நானும் ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு நல்லா வரல, ஏன்னே தெரியல, பட் பண்ணிடுவேன், எப்படியாச்சும் பண்ணுவேன் மாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறவன் நான், இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன், வருவேன், பண்ணுவேன் மாஸ்டர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் திட்டுறது கொஞ்சம் தெரிஞ்ச லாங்குவேஜில் திட்டினீங்கன்னா சரி இதுதான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு அது தெரியல, சாரி மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா ஒன்று அந்த வைப்ரேஷன் ஆகிறது மெடிடேஷன் பண்ணும்போது தான் தெரியுது, மற்ற நேரத்தில் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ மனம் வேலை செய்யும் போது அந்த எனர்ஜி உள்ளே இறங்காது, அப்போ வைப்ரேஷன் ஆகாது. ஆர்டினரி நேரத்தில் ஏதாவது கண்டதை கழிச்சு போட்டு குழப்பிகிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருந்தால் கூட இறந்த காலத்தில் நடந்த ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை மனம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனர்ஜி உள்ளே போகாது, எனர்ஜி உள்ளே போகாதனால வைப்ரேஷன் ஆகிறது தெரியாது. ஒன்று, மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் கான்சியஸில் இருப்பீங்க, ப்ரெசன்ட்டில் இருப்பீங்க. ஸோ பாஸ்ட்டோ ஃபியூச்சரோ உங்களுக்கு வராது, இறந்த காலம் எதிர்காலம் பற்றி நினப்பு இருக்காங்க, நிகழ்காலத்தில் இருப்பீங்க. எப்போ நிகழ்காலத்தில் இருக்கீங்களோ அப்போ எனர்ஜி உள்ளே போக ஆரம்பிக்கும், எனர்ஜி உள்ளே போக ஆரம்பிச்சுன்னா வைப்ரேட் ஆகும். சூட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய திறம் வந்தீங்கன்னா நம்ம அதை நமக்கு தெரியும், ஃபிசிக்கலாக உடம்பு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே பார்க்கணும்னா எப்போவுமே நீங்கள் இறந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கு போகாமல் கனவு கற்பனையில் இல்லாமல் நிகழ்காலத்தில் விழிப்போடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம சூத்திராவில் வந்து எல்லா பயிற்சி முறையும் நம்ம தர்றதே அந்த நோக்கம் தான், ஒன்று சமாதி கொண்டு போகணும், விழிப்பு நிலையில் இருக்கணும், இது ரெண்டில் தான் நம்ம குறியிருக்கும். எந்த மாதிரி 60 மெடிடேஷன் நம்ம அந்த நோக்கில் தான் நடத்துகிறோம், பேர் வேறு வேறு இருக்கும், பயிற்சி முறையில் வேறு வேறையாக இருக்கும், நோக்கம் ஃபுல்லாக ஒன்றா தான் இருக்கும். நீ ஆனந்தமாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். நம்ம ஆத்மாவில் சங்கமத்தின் மிஷனே அதுதான், நமக்கு அதை நோக்கி போகிறது தான். ரெண்டாவது விஷயம், நான்வெஜ் இதெல்லாம் பிடிக்கலன்னா நெகட்டிவ் எதுவுமே பிடிக்காமல் போயிடும், மீதி அது பிடிச்சதுன்னா சடோரியை உன்ன விட்டு போயிடும், அவ்வளோதான் மேட்ரு. பொய் சொல்ல பிடிக்காது, தேவையில்லாத முகஸ்துதி பாடுறாங்க பற்றி அவங்க முன்னால் இருக்க பிடிக்காது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக பிடிக்காது, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்கள் காரணம் புரியாமல் உன்னை விட்டு ஒதுங்க ஆரம்பிப்பார்கள். பா அந்த சேம் வைப்ரேஷன் இருக்க ஆத்மாக்கள் உன்னை தேடி வரும், யார் என்னன்னு தெரியாத ஆத்மாக்கள் கூட. இப்போ என்னோட சேர்றவங்களாம் யாருன்னு பாரு, எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து 3-4 ஸ்டேட்லேருந்து எங்கேயோ இருந்து எவன் என்னன்னு தெரியாதவன் வரான். என் சொந்தக்காரன் மாம் மச்சான் சித்திரம் பிரிப்பேன் என் கூட பேசணும் யோசிக்கிறான், நம்மளை உள்ளூர்காரன் முதல்கொண்டு நம்ம பக்கத்தில் வரவே அவனால் முடியாது. ஸோ அவன் வரும்போது அவனுக்கு என்னமோ பொண்ணும் பக்கத்தில் வர முடியாது, அவனால் நம்ம பக்கத்தில் வர்றதுக்கோ பேசுகிறதுக்கோ அவனால் முடியாது. ஆசைப்படுவான் தூரத்தில் இருந்து அவர்கிட்ட போய் பேசணும்னு, ஆனால் நம்ம பக்கத்தில் வர முடியாது, அந்த மாதிரி ஆகும். ஸோ வந்து போய் பேச முடியாது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, முகஸ்துதி பாட முடியாது, நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது, கறி திங்க முடியாது, நெகட்டிவ் எதுவுமே பண்ண முடியாது. மீதி அப்படி ஏதாவது நெகட்டிவ் பண்ணினா சடோரியில் நோட்டு போயிடும். ஸோ அது அப்படி தான் ஆகும், தொடர்ந்து ஒன்றொன்றா அதிகமாகிட்டு தான் போகும். மூணாவது விஷயம், தெரிந்த தூய தமிழ் இது, நீங்கள் பேசுகிறது தான் ஒன்றுக்கும் ஆகாது. மெட்ராஸ் பாஷை என்ன கணக்குது, எந்த இலக்கணத்தில் இருக்குது, தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னு. சௌரியத்துக்கு தமிழ் ஒவ்வொரு ஊரில் மதுரையில் ஒரு மாதிரி, கோயம்புத்தூர் ஒரு மாதிரி, சென்னையில் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். பசப்பி அப்படிங்கிறது வந்து, அதாவது அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் செய்கிற மாதிரி காட்டுவாங்க, அவங்க மனசு செய்கிறோம்னு நம்பும். அந்த வார்த்தை உனக்காக சொன்னது, திட்டினது கூட பாரு, நீ சாந்தி திட்டினது உன்னே திட்டினது நினச்சி விட்டு அதுக்கு பதில் போட்டுட்டு கொண்டிருக்கிற, சாந்தி திட்டினது
சாந்தி என்ன பண்ணுவா, ஒரு நாளைக்கு ஒன்று போடுவாள், எழுந்திரிச்சோன்னவோ அல்லது வந்து படுக்க போகும்போதோ ஒன்று போட்டுட்டு அதை வந்து ஆல்டர் பண்ணிகிட்டே இருப்பான். அதுவே ரெண்டு நாளைக்கு போட்டுட்டு இது பண்ணிகிட்ருப்பான். அவன் என்ன பண்ணுவான், நம்ம கர்மயோகம் மட்டும் நினச்சிக்கிட்டான் நம்பரா. என்ன புண்ணியம் செய்தேனோ